ஒரு ஆம்பளைக்கு ரெண்டு பொம்பளைக்கு அடிச்சுக்குவாளுங்க. இது ஒரு வெக்கம், எனக்கு யோசிச்சு பாருங்க, இது மானங்கட்ட பொழப்பு. இதையும் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கணும். ஒரு நாடகம் யாராவது சொல்லுங்க, நல்ல நாடகம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் கத்தி வச்சு தாலி கட்டுறான், ஒருத்தர் பொட்டிக்கல போட்டு தாலி கட்டுறான், ஒருத்தி பாலில் விஷம் கலக்கிறான், என்னங்க கதை? இதை திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதுவே மாறிடுவீங்க. புரிஞ்சுக்குங்க, டிவி சீரியல் பார்க்காதீங்க, எல்லாமே பேடு கேரக்டர். இங்கே பாருங்க, அதிகமாக சீரியல் பார்க்குற பொம்பளைகளும், அதிகமாக ஐபிஎல் கிரிக்கெட் பார்க்குற ஆம்பளைகளும், அதிகமாக சோட்டா பீம் கார்ட்டூன் பார்க்குற குழந்தைகளும் உருப்பட்டதாக சரித்திரமே இல்லை வச்சிருக்கேன் விதவிதமாக. இதுகளுக்கெல்லாம் சீரியல், அதுகளுக்கு ஃபுட்பாலு கிரிக்கெட்டு, இதுக்கு டோரா கார்ட்டூன், முடிஞ்சுது. புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையை டிவி சீரழித்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளில் ஒரு மணி நேரத்துக்கு மேல் டிவி பார்க்கிற, வாட்ஸ்அப் பார்க்கிற யாரும் நல்லா இருந்தா சரித்திரமே இல்லை. ஆமா, சீரியஸா கேக்குறேங்க, டிவியில என்னங்க போடுறாங்க? எல்லா நியூஸும் நியூஸ் சேனல் ஓபன் பண்ணுங்க. தருமபுரியில் ஒரு காரும் பஸ்ஸும் இடித்து கொண்டது, 10 பேர் செத்தாங்க. நான் கேக்குறேன், இன்னைக்கு தருமபுரியில் நல்ல விஷயம் நடக்கவே இல்லையா? ஆரம்பம் டிவி நியூஸுங்க, எல்லாமே நெகட்டிவ்ங்க. ஊரில் நல்ல விஷயம் நடப்பதே கிடையாதா? அதை மட்டும் சொன்னா நாடு எப்படி தெரியுமா இருக்கும்? சரி, அதை விடுங்க, சீரியல் மாத்தினா அதை அடிச்சுக்கிறாளுங்க. சரி, வேற சேனல் பார்த்தலாம். இப்பெல்லாம் எல்லா சேனல்லையும் ஒரு 4 பேர் இருக்கானுங்க, வெள்ளை வெள்ளையும் போட்டு வீட்டுக்கே போக மாட்டேங்கிறானுங்க, உட்காந்து சண்டை போட்டே இருக்கானுங்க. 4 பேர் விவாதம் அடையாமா? எல்லா சேனல்லையும் 4 பேர் உட்காந்துக்குவானுங்க, வீட்டுக்கே போக மாட்டானுங்க. பாவம் அவனுக்கு, அவன் என்ன பேசுறானுங்கன்னு அவனுக்கே தெரியல, சண்டை போட்டு உட்காந்துருக்கானுங்க. சரி, அது வேண்டாலும் இன்னொரு சேனல் மாத்தனா ஒருத்தி உட்கார்ந்துருப்பான், இவளுக்கு 7 புருஷர் இருப்பான், உன் பிரச்சனை என்னாச்சு பேசிட்டு இருப்பான். டிவி தான் உங்களது பொன்னான வாழ வந்த அந்த வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறது. டிவி ஆஃப் பண்ணுங்க, எல்லாமே புரியும். சில பேர் டிவி ஆஃப் பண்ணிட்டா முக்கியமான விஷயம் எல்லாம் எப்ப தெரியுது? என்ன பெரிய முக்கியமான விஷயம் டிவி சொல்லுது? ஹலோ, ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தா யாராவது செத்து போனா 75 டேஸ்க்கு அப்புறம் சொல்லுவோம். அப்படி ஒன்றும் அவசரமான விஷயம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நித்யானந்தரின் பெட்ரூமில் கேமரா வைக்க தெரிந்த டிவி சேனல்களுக்கு அப்போலோவில் வைக்க தெரியவில்லையோ? டிவி தான் உங்கள் முதல் எதிரி. ஒரு நாள் டிவி ஆஃப் பண்ணிட்டு 7 நாள் வீட்டில் உட்காந்து பாருங்களேன், நம்ம யாரு, எங்கிருந்து வந்திருக்கோம், நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது, அந்த பிரம்மாண்டமே புரியும். வேற ஒண்ணும் வேண்டாம், ஆஃப் பண்ணி உட்காருங்க, டிவி ஆஃப் பண்ணி வீட்டுல உட்காருங்க. 2 நாளுக்கு அப்புறமா டிவிக்கு பக்கத்துல ஒரு போட்டோ தெரியும், அடடா நம்ம பக்கத்துல யாரோ நிக்கிறாரு, நம்ம ஹஸ்பண்ட், ஐயோ அவர்தான். புரிந்து கொள்ளுங்கள், டிவி இது ஆஃப் பண்ணா நல்லா இருக்கும். அடுத்தது, சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது. இந்த பாயிண்ட்ல எல்லாருமே அவுட். ஏன் சாப்பிடும் போது பேசினா உதறி பிரியுதா, காத்து உள்ள போகுதா, எதை பத்தி பேசுவோம், டென்ஷன், கோபம், பயம், பிசினஸ், மறுபடியும் போயிருதா? சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது. சில பேர் பண்ற கூத்து இருக்கும் பாருங்க, இப்படி வச்சுக்கிட்டு சொல்லுப்பா, ஆமா நான் சாப்பிட்டுருக்கேன், இந்த வந்துடுறேன், இந்த 5 நிமிஷம் தான் வந்துடுவேன், அப்படியே போயிரு, வந்துடாத. சாப்பிடும் போது பேசக்கூடாது, சாப்பாடு ஜீரணம் ஆகாது. சாப்பிடும் போது புக்கு படிக்கூடாது, கவனமெல்லாம் புக்கில் போயிடும், சாப்பாடு ஜீரணமாகாது. வேற மாதிரி சொல்லட்டா, சாப்பிடும் பொழுது சாப்பிடணும், இதைத்தான் சுத்தி சுத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்தது, சம்மணங்கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டா நல்லா ஜீரணமாகும், காலை தொங்க போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது. இன்ஃபேக்ட் சாப்பிடும் போது மட்டும் இல்ல, ஒரு நாளில் எவ்வளவு நேரம் சம்மணங்கால் போட்டு உட்கார்றீங்களோ உங்கள் ஆரோக்கியத்துக்கு நீங்களே கேரண்டி. ஒரு நாளில் எவ்வளவு நேரம் காலை தொங்க போட்டு உட்கார்றோமோ நமது உடம்பு கெட்டு போகுது. ஏன்னா ரத்த ஓட்டம் காலுக்கு போகுது, உடம்புக்கு வரவே மாட்டேங்குது. உடம்புல எந்த இடம் ரொம்ப லோவா இருக்கோ அங்கதான் அதிக பிளட் போகும். சம்மணங்கால் போட்டு உட்கார்ந்து பாருங்க, இதுவே ஆரோக்கியங்க. சில கிராமத்துல போய் பாருங்க, சில பாட்டி உட்கார்ந்துருப்பாங்க, இப்படி உட்கார்ந்துருப்பாங்க, பாப்பா நாளைக்கு ஆடிப்பாங்க, அதுக்கு போவே போகாதுங்க, நீங்க 50 வருஷம் போய் பாருங்க, உட்கார்ந்துருக்கோம், வாப்பா என்னப்பா அப்படின்னு இருக்குங்க.
சம்மணங்கால் போட்டு உட்கார்றத விட கால் நோட்டு நான் நீட்டி உட்கார்வது மிகப்பெரிய தியானம், மிகப்பெரிய யோகா. காலை தொங்க போட்டு உட்காரவே கூடாதுங்க. அடுத்தது கடைசியா இங்க பாருங்க, எது எதெல்லாம் சாப்பிடலாம், எது எதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, டைம் இல்லை. ஓகே, ஸ்பீடாக சொல்கிறேன். எது இதெல்லாம் சாப்பிடலாம், எது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ரொம்ப ஸ்பீடாக சொல்லுவேன், நோட் பண்ணவே முடியாது அவ்வளோ ஸ்பீடாக சொல்லுவேன். எது இதெல்லாம் சாப்பிடலாம், எது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சொல்கிறேன். ரெடி? என்ன வேணாலும் சாப்பிட்லாம். சில பேர் எதுக்கு பேப்பர் பேனை தூக்கிட்டு உட்காந்துருக்கீங்க, என்ன வேணால் சாப்பிட்லாம். சில பேர் சொல்லுவாங்க பூமிக்கு கீழே விளையிறத சாப்பிடாத, சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் சாப்பிடாம இருக்கீங்களா? சாப்பிடாமே இருங்க, அதே குரூப் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சொல்லும், பூமிக்கு மேலே விளையிறதையும் சாப்பிட வேண்டாம்னு சொன்னோம். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இருக்கிறது ரெண்டு ஐட்டம், பாதி கீழே விளையுது பாதி மேலே விளையுது. பிரச்சனை கீழேயா மேலேயாங்கிறது இல்லை, நமக்கு சாப்பிட தெரியுமா தெரியாதா? பூமிக்கு என்ன விளையுது? உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, பீட்ரூட், வெங்காயம் பூண்டு, கேரட்டு. சாப்பிட்டா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. யாருக்கு? சாப்பிட தெரிஞ்சவங்களுக்கு. புரிஞ்சுக்குங்க, பூமிக்கு மேலே விளையிற பொருளை நாலு முறை மென்னா போதுங்க, பூமிக்கு கீழே விளையிற பொருளை எட்டு முறை மெல்லணுங்க. இதுக்கு தான் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஒழுங்காக மெல்றதில்லைங்கிறக்காக பூமி கீழே சாப்பிடாதேன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதாங்க. ஏங்க இந்த பூமி கீழே உருளைக்கிழங்கு விளையுது இல்லையா, ஏன் தெரியுமா ஜீர்ணமாக மாட்டேங்குது? உருளைக்கிழங்கு வாயில் போட்டு ஒழுங்காக மெல்றதே இல்லை, அப்படியே உள்ளே போயிருதா. வாய்க்குள்ளே போகும்போது உருளைக்கிழங்காக இருக்குது, வயிற்றுக்குள்ளே போகும்போது உருளைக்கிழங்காகவே போயிடுது, குடலுக்கு போகும்போது உருளைக்கிழங்காகவே போயிடுது, கடைசியில் அங்கே எங்கே டாய்லெட்டில் வந்து விழுகும்பொழுது உருளைக்கிழங்காகவே வந்து விழுந்துருது. பிரச்சனை உருளைக்கிழங்கா, நமக்கு சாப்பிட தெரியலையா? சில பேர் டாய்லெட் போகிறாங்க இல்லையா, எட்டி பாருங்க, தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் எல்லாமே கண்ணுக்கு தெரியும். நேற்று என்ன சாப்பிட்டீங்கன்னு தெரியற அளவுக்கு போனா எப்படி சாப்பாடு சீர்னாகும்? பிரச்சனை உணவு இல்லைங்க, உணவு தான் பிரச்சனை என்றால் ஒரு நாட்டில் எல்லாத்துக்கும் ஒரே வியாதி தான் வரணும், ஒரு வீட்டில் எல்லாத்துக்கும் ஒரே வியாதி தான் வரணும். உங்க வீட்டில் ஒரே சமையல் தானே, ஆனா ஒவ்வொருத்துக்கும் வேற வேற நோய் வருது. பழக்க வழக்கம் தான் வியாதி, புரிந்து கொள்ளுங்கள். சாப்பிடும் முறை மட்டுமே நோய். எனவே இனிமேல் உருளைக்கிழங்க சாப்பிட்டீங்கன்னா வாயிலேயே நல்லா கூழ் மாதிரி மென்னு பாருங்க, கூழ் மாதிரி ஆக்கிடணும். வாயிலிருந்து வயிற்றுக்குள்ள போகும்போது அது பூமிக்கு கீழேயா பூமிக்கு மேலேயான்னு வயிற்றுக்கு தெரியாம சாப்பிட்டா பூமிக்கு கீழேயும் சாப்பிடலாம் பூமிக்கு மேலேயும் சாப்பிடலாம். இருந்தாலும் சில விஷயங்களை சாப்பிடக்கூடாதுங்க. ஏங்க இனிப்பு சாப்பிடாதீங்க, சர்க்கரை வியாதி வந்துடும். இனிப்பெல்லாம் எடுத்து குப்பையில் போட்டுருங்க. எங்க உப்பு சேர்த்திக்காதீங்க, பிபி வந்துடும். தக்காளி சேர்த்திக்காதீங்க, கிட்னில கல் வந்துடும். பூமி கீழே விளையிற பொருளை சாப்பிடாதீங்க, உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, பீட்ரூட், வெங்காயம் பூண்டு. முட்டைக்கோஸ் சேர்த்திக்காதீங்க, தைராய்டு வந்துடும். எண்ணெய் பலகாரம் தேங்காய் சேர்த்திக்காதீங்க, அது உடம்பு கெடுதல், அதுல கொழுப்பு இருக்கு. அரிசி சேர்த்திக்காதீங்க, பிளாஸ்டிக் அரிசி. கசப்பு நமக்கே பிடிக்கல, துவர்ப்பு நமக்கே தெரியல, காரம், தோல் நோய் வந்துடும், புளி, முட்டு முழங்கால் வலிக்கும். சொல்றாங்களா பால் பொருளையே சேர்த்திக்காதீங்க, நான்வெஜ் சேர்த்திக்காதீங்க. எல்லாத்தையும் குப்பையில் போட்டுட்டு தட்டு பாருங்க, தட்டு காலியாக கிடக்கும், எல்லாம் குப்பையில் கிடக்கும். வடை போச்சே உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். தப்பு தப்பாக படித்து கொண்டு வந்து நம்மளை பார்த்து தேவையில்லாமல் பயமுறுத்தி வருகிறார்கள். ஆமா, இது சாப்பிட்டா அந்த நோய் வந்துடும், இது சாப்பிட்டா இந்த நோய் வந்துடும் சொல்லி எதையுமே சாப்பிட வேண்டாம்னு சொன்னாங்கல்ல, கடைசியா மருந்து மாத்திரையை மட்டும் சாப்பிட சொல்கிறார்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? 100% கெமிக்கல் இருக்கிற கேவலமான உடம்புக்கு பாதகம் ஏற்படுத்துற அந்த மருந்து மாத்திரையே ஜீர்ணம் என்ற உங்க உடம்புக்கு உருளைக்கிழங்கு ஜீர்ணமாகாதோ, தக்காளி ஜீர்ணமாகாதோ? புரிந்து கொள்ளுங்கள், எல்லாமே சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது சாப்பிட தெரிஞ்சவங்களுக்கு. அதனால எங்கிட்ட லிஸ்ட் எல்லாம் கிடையாது, என்ன வேணாம் சாப்பிடலாங்க. நான் சொல்ற மாதிரி பசி எடுத்து உதட்ட மூடி நல்லா மென்று டிவி பார்க்காம முழு கவனத்தோடு சாப்பிட்டால் எதை சாப்பிட்டாலும் ஜீர்ணமாகும். நம்மெல்லாம் பிறந்ததே சாப்பிட்றக்கும் லவ் பண்றக்கும் தான், ரெண்டுமே தெரில எதுக்கு வாழணும். செகண்ட் ஐட்டத்தை லஞ்சுக்கு அப்புறம் சொல்லி கொடுக்குறேன். எனவே நம்ம சிகிச்சையில் என்ன வேணாலும் சாப்பிட்லாம். எங்க சும்மாலாம் சொல்லிங்க, நீங்கள் சைனா போய் பாருங்களேன், கடலில் கப்பலை மட்டும்தான் விட்டு வச்சுருக்கானுங்க,
ஆகாயத்தில் ஃப்ளைட்டை மட்டும் தான் விட்டு வச்சிருக்கானுங்க, எல்லாத்தையும் தான் சாப்பிட்றாங்க, நல்லா தாங்கிருக்கிறாங்க. 150 வயசுங்க, ஏன்?